கர்த்தர்ல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது, கர்த்தர் நம்மில மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நம்முடைய பலம். ஆண்டவர் எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அநேக காரணங்கள் உண்டு. சுருக்கமா 7 காரணங்களை நான் சொல்ல போறேன், குறிச்சுக்கோங்க. பெரிய பிரசங்கம் இல்லை. ஏன் நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கறத அதை சொல்றேன். மத்தேயு 28:8 வாசியுங்க. மத்தேயு 28:8, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். பிரியமானவர்கள், நம்ம எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் ஒரு பெரிய காரணம், நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரட்டும், நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டு. நம்ம தெய்வம் ஒரு பிராணத்துல வந்த தெய்வம் அல்ல, கற்பனையில உருவான ஒரு தெய்வம் அல்ல. நம்ம தெய்வம் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கிற தெய்வம் அல்ல. அந்த பத்ம தீவில யோவானை பார்த்து சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கு. அதனால்தான் யோவான் 20:20 நம்ம பார்க்கணும். யோவான் 20:20 வாசியுங்க. அவர் தோமாட்ட இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். அவர் உங்களில் அன்பாயிருந்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். பத்மத்தீவில் அன்பின் சீஷன் யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன். அந்த கடல் கொந்தளித்து ஐயோ இனி நாங்கள் பிழைப்பதற்கு வழியே இல்லை, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது கடல் மேல் நடந்து வந்து அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் நம்முடைய தேவன் உயிரோடு கூட இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற. பிரியமானவர்களே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறபடியால் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாத்திரமல்ல, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு காரணம் உண்டு. லூக்கா 10:17 இப்படியாக வாசிக்கிறோம், வாசியுங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்படுகிறது என்றார்கள். பிரியமானவர்கள், நம்ம ஊழியம் செய்யும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். நம்முடைய பெயர்லாம் பரலோகத்துல எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை திட்டி கத்திர ஸ்தோத்திரிப்போம். நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ பணக்காரங்களோ ஏழைகளோ, ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய பிள்ளைகளான நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அந்த உலகத்தில். நம்ம பேரு சர்ச் ரிஜிஸ்டர்ல இருக்கோ இல்லையோ, உலக பிரகாரமா ஒரு பெரிய பட்டியல்ல நம்ம பேர் இருக்கோ இல்லையோ, ஆனா பரலோகத்துல நம்முடைய பெயரை எல்லாம் தேவன் எழுதி வைத்தார். நம்முடைய நாமங்களை தேவன் பரலோகத்தில் எழுதி வைத்தார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை. நம்ம இடது கை நெஞ்சில வைத்து வலது கருத்தை கத்தரிக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் பேரை நீர் எழுதி வைத்திருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, என் பேரை பரலோகத்துல எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திர. செலவில் யாராவது நம்முடைய பேரை நினைவு வச்சிருக்கிறாங்க, நம்மளை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்காரர் என்னை வந்து பார்த்தானே, எனக்கு தெரியுதா அப்படின்னு, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தயங்கினேன் அப்படின்னு. அண்ணே நீங்கள் தானே என்னை அபிஷேகத்துக்குள்ளே நடத்துனீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரியமானவர்கள், பெரிய திரள் கூட்டமாக ஆயிரக்கணக்கான ஜனம் கூடியிருந்தாங்க ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தில். எல்லாரும் வரிசையில் போய் நின்றுட்டு இருக்கிறேன். நானும் என்னோடு கூட ஒரு செல்லனும் போய் வரிசையில் நின்றேன். அப்போ ஒருத்தர் அங்கே உள்ளேருந்து ஓடி வந்து உங்களை இன்னார் கூப்பிடுறாங்க,
அந்த மரித்து போன பரிசுத்தவானுடைய மகன் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிற கூட்டத்தில் என்னை கூப்பிட்டு என்னை வந்து வரவேற்று அவங்க அம்மாட்ட இவங்க தான் இன்னார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண, ஐயா இதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குமாண்ணா, பரலோகம் என்ன அறிந்திருக்கிறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. நம்ம போகும்போது ராபர்ட் சேமனா யாரு தெரியலையே, புஷ்பராஜா எங்கிருந்து வந்திருக்கீங்க தெரியலையே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பரலோகம் உங்களை அறிந்திருக்கிறது, பரலோகம் உங்க பெயரை பதிவு செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, இதை விட நமக்கு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல என்ன இருக்கு? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யமா இருக்கு. இயேசு சொல்ற சீஷர்களை பார்த்து ஆனால்தான் அவங்க தங்களை மறிப்பதற்கும் ஒப்பு கொடுத்தார். இந்த உலகம் தங்களுக்கு சதம் என்று அவங்க நினைக்க, அவங்களுடைய நாமங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக ரொம்ப ஒரு பெரிய காரியம் நமக்கு சந்தோஷம் வர்றது காரணம், 119:92 இப்படியாக வாசிக்கிறோம். 119:92 உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இருந்தால் இராதிருந்தால் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். நமக்கு பெரிய சந்தோஷம் கர்த்தருடைய வசனம் தான். அவருடைய வசனத்தை கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றுகிறார். அவர் தம்முடைய வசனங்களை வானத்துல ஸ்தாபித்திருக்கு. இந்த வானம் பூமி கூட ஒளிந்து போங்க, ஆனா என் வார்த்தையோ ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லும் போது ஒரு ஓமைய சொல்றார். அங்க ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? வாசிங்க 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த நிலத்தை வாங்குறான், அவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த நிலத்துல ஒரு புதையல் இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து சொன்னது நிலத்தில் உள்ள புதையலை பற்றி சொல்லல, பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்ற கர்த்தருடைய வசனம், அதுல புதைந்திருக்கிற ரகசியம், அதை நம்முடைய கண்கள் காணும்போது இவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு வருது தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறான். தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை, அவ்வளவு பெரிய சந்தோஷம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு வசனம், அந்த வசனத்துல ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சுன்னா, இல்ல கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவார் சொன்னா இவ்வளவு தைரியமா இருக்கு. இல்லைன்னா நம்ம துக்கத்துல என்றைக்கும் நம்ம அமிழ்ந்து போயிருப்போம். அந்த வேத வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், அந்த வேத வசனம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம், அந்த வேத வசனம் தான் நம்ம காத்து வருது, நம்ம பலப்படுத்துறது. தேனிலும் இனிய வேதம், தேனிலும் இனிய வேதம், குறைவற்ற வேதம். பிரியமான நம்முடைய வேதத்துல எந்த குறையும் கிடையாது. இவ்வளவு அருமையான வேதத்தை பெற்ற ஒரு ஜனம் வேற யாருமே கிடையாது. பிரியமானவர், நமக்கு வேண்டிய நல்ல போதனைகள், வாழ வேண்டிய முறை, தேவன் தம்முடைய மனதை நமக்கு எழுதி தந்திருக்காரு. அவர் என்ன செய்வாரு, என்ன செய்ய மாட்டாரு, நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, எப்படி இந்த உலகத்துல வாழணும். நம்முடைய வேதம் ஒரு மத நூல் அல்ல, நம்முடைய வேதம் ஒரு வழிகாட்டி, வாழ வேண்டிய வழியை காட்டுகிற ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வேலைக்காரரோடு எப்படி நடந்து கொள்ளணும், கர்த்தருக்கு பயப்படுகிற முதலாளிகள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், பிரியமானவர்களை சபையில எப்படி நடந்து கொள்ளணும், ஒருவரோடு எப்படி ஒருவர் இருக்கணும், ஒவ்வொன்றையும் நமக்கு தெளிவாக காட்டுகிற ஒரு நூல். ஆண்கள் ஆண்களோடு எப்படி பழகணும், ஆண்கள் பெண்களோடு எப்படி பழகணும், வாலிப பிள்ளைகள் எப்படி பழகணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கணும் என்று பிரியமானவர்களே நமக்கு வழிகாட்டுகிற ஒரு இந்த வேத வசனம் தான் நமக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த வேத வசனம் மாத்திரம் நமக்கு கிடைத்தராவிட்டால் நம்ம துக்கத்துல என்னைக்கோ அமிழ்ந்து போயிடும். பிரியமானவர்களே, நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இயேசு ஜீவிக்கிறார்,
நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய வார்த்தையை வசனத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இதோட ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு ஒரு காரணம் உண்டு. மத்தேயு 18:13 வாசிக்கிறோம். மத்தேயு 18:13 அவன் அதை கண்டுபிடித்ததால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மேய்ப்பன் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டா, இழந்து போனதை தேடி கண்டுபிடிச்சிட்டா அவனுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். லூக்கா 15 முழுவதும் காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், காணாமல் போனவைகளை கண்டுபிடிக்கிறதுனால உள்ள பெரிய சந்தோஷத்தை பற்றி லூக்கா 15 முழுவதும் நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால, நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. அதை விட நம்ம யாரையாவது ரட்சிப்புக்களை நடத்திட்டா பெரிய சந்தோஷம். எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லிட்டா ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு அருமையான தம்பி முதல் முறை அப்படிப்பட்ட வெளி ஊழியத்துக்கு நம்மோடு கூட வந்தார். ஐயா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாரு. நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்களா, சாட்சி சொன்னீங்களா தம்பின்னு? இல்லையா, எனக்கு பிரசங்கம்லாம் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் நிறைய பேருக்கு சாட்சி சொன்னேன். என்ன சொன்னீங்கன்னு? நிறைய பேர்ட்ட ஏசு ஒன்று ஆசீர்வதிப்பார், ஏசு ஒன்று ஆசீர்வதிப்பார்னு சொன்னேன். அப்படி இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இந்த தம்பி நிறைய பேர்த்த சொன்னதே அவருக்கு பெரிய சந்தோஷம். பிரியமானவர்கள், உண்மையான சந்தோஷம், ஒரு பிளேட் பிரியாணி நம்ம சாப்பிட்டோம், நல்ல பிரியாணி சாப்பிட்டோம், அது ஒரு சந்தோஷம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒருத்தர் பசியா இருக்கணும், சாப்பிட்டு 3 ஆச்சு, கண்ணெல்லாம் பிதுங்கி போயிருக்கு, பசியில வாடி போயிருக்கிறான், அவனுக்கு அந்த பிரியாணியை கொடுக்குறோம், எடுத்து 2 லபக் லபக் லபக்னு போடுறான். அப்படியே நம்ம எட்டி பார்க்கறான், அவன் கண்கள் இருந்து கண்ணீர் தர தரையாக வடியுது, சாப்பிட்டுக்கிட்டே கையெடுத்து நம்மளை கும்பிடுறான். அந்த பிரியாணி நம்ம சாப்பிட்றத விட நம்ம கொடுக்குற அந்த பிரியாணி அவன் வாங்கி சாப்பிட்றான் பாருங்க, அப்போ வர சந்தோஷம் பெரிய சந்தோஷம். நம்ம மனம் திரும்பினதை விட, நம்ம ரட்சிக்கப்பட்டதை விட, நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம ஊழியத்தின் மூலமாக யாரோ ரட்சிக்கப்படுறாங்க, அது பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குது, பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குது. பிரியமானவர்கள், உலகத்தில் என்ன இருந்த என்ன இல்லட்ட, ஒரு முறை நாங்கள் வாலிப பையனாக இருக்கும்போது திருநெல்வேலியில் சில குடிசைகள் தீப்பிடிச்சிச்சு. சில காரியங்களை நான் துடிப்பாக செய்கிற ஒரு பழக்கம், என்னோடு கூட சேர்ந்த சில வாலிபர்களை கூட்டி கொண்டு போய் எங்களால் முடிந்த மட்டும் அந்த குடிசையில் இருந்த பொருட்கள் எல்லாம் வெளியெடுத்து போட்டோம். தீயணைப்பு அந்த படையினருக்கு உதவி செய்து அழுது புலம்புறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொன்ன, ஏதோ என்னமோ இந்த அனுமார்லாம் ராமனுக்கு உதவி செய்யும் போது அணில் அங்கங்க ஓடி போய் ஏதோ சின்ன சின்ன கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து போறது, தீயணைப்பு படையினர் அவங்க முழு வீச்சோடு இந்த தீயை கட்டுப்படுத்தும் போது நாங்களும் என்னோடு கூட சேர்ந்த ஒரு அருமையான சகோதரர் 2-3 பேர் என்னமோ எங்களால முடிஞ்சதை செஞ்சு நிறைய பேருடைய உடைமைகள் புடவை எல்லாம் போயிடுச்சு. ராத்திரி அவங்க வெட்ட வெளியில தங்க வேண்டிய நிலம். பிரியமானவர்கள், அந்த பஜார்ல நாங்க போய் கடை கடையா, ஐயா ஏதாவது டொனேஷன் கொடுங்க, டொனேஷன் கொடுங்க என்று கையே என்னோட தெரியும். தமிழர் பண்பாடு மற்றவர்களுக்காக பிச்சை எடுப்பது ஒரு பெரிய லட்சியம், நமக்காக பிச்சை எடுப்பது கேவலம், நமக்காக கை நீட்டுறது கேவலம், நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு அங்கங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேவலம். ஆனா பொதுநலம் கருதி கையை விரிக்கிறது ஒரு பெரிய பிரியமலை பண்பாடு.
நல்ல உதாரணத்துவமான ஜனங்கள் கொடுத்தாங்க. வாலிப பிள்ளைங்க வந்து எப்படி கேட்கிறாங்களே. அந்த நாள்ல கர்த்தர் எனக்கு ஒரு காட்சியே இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு நாலஞ்சு பேரை காப்பாற்றினது, அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி செய்தது, ஒரு புடவை வாங்கி கொடுத்தது, இல்லைன்னா ஒரு பெட்ஷீட் கொடுத்தது, இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. அப்படியானா பாதாளத்தின் நரக அக்கினையிலிருந்து ஒரு சிலரையாகிலும் நீங்க காப்பாத்துவீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்க பரலோகத்துல போகும்போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படி புரிய செய்ய. பிரியமானவர்கள், கோடி கோடியா சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? ஏதோ உண்ண உணவு இருக்கா, உடுக்க உடை இருக்கா, தங்குறதுக்கு ஒரு கூடு இருக்கா, இதை விட நமக்கு எதுவுமே வேண்டாங்க. இதை விட எதுவுமே வேண்டாம். இன்றைக்கு வீடு இல்லையே, சொத்து சுகம் இல்லையே என்று கஷ்டப்படுறத விட, நான் ஊழிய பாதையில பார்த்துருக்கிறேன், சொத்து வச்சிருக்கவங்க படுற கஷ்டம் பயங்கரமா இருக்கு. எந்த பிள்ளைக்கு எதை எப்படி எழுதி கொடுக்கறதுன்னு கடைசி காலத்தை என்ன பாடுபடுறேன். அதுல ரெண்டு பிள்ளைகள், அப்பா எப்ப சாவாரு, அம்மா எப்ப சாவா, எப்படா நமக்கு அந்த சொத்து வரும்னு சொல்லி பெற்றோருடைய சாவுக்காக காத்திருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் உண்டு. வெளியே அன்பு போல இருக்கணும். என்னைக்கிடா அவன் மண்டைய போடுவான், என்னைக்கிடா அந்த சொத்து நம்ம காய்க்கு வரும்னு சொல்லிதான் பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை சொத்து வேண்டான்னு சொல்ற, நான் உண்மையா சொல்றேன், பரலோகத்துல உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய வியாபார நிறுவனத்துக்கு போயிருந்தோம். அங்கே இருந்த ஒரு மூத்த பணியாளர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவர் தனக்கு 63 வயது என்றார். நான் எனக்கு 63 வயது என்று சொன்னேன். ஐயா நிம்மதியே இல்லை அப்படின்னு. வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா, எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ உழைக்கிறேன், வாழ்க்கையில நிம்மதியே இல்லையான்னு சொன்னார். அவரை சொன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நிம்மதியை தேடி பாட்டிலுக்கு போறாங்க, நிம்மதியை தேடி குடும்பத்தை விட்டு வேற வீட்டுக்கு போறாங்க, நிம்மதியை தேடி சினிமாவுக்கு போறாங்க, நிம்மதியை தேடி அலையிறாங்க, நிம்மதி ஒரு பாட்டில கிடைக்குமா என்று பாக்குறாங்க. நிம்மதியே இல்லையா, நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். இப்படி பார்த்தார். நான் சொன்ன, ஐயா எனக்கு சொந்த வீடு கிடையாது, எனக்கு இந்த 6 அடி நிலம் கிடையாது, பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது, இந்த வரைக்கும் என்னுடைய மகனின் சம்பளம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. நிம்மதியா இருக்க, நிம்மதியா இருக்க. பிரியமானவர்கள், எல்லாம் ஊழியம் செய்ய, புது வருஷத்துல தீர்மானம் எடுங்க, நரகாக்கினில் இருக்கிற ஒரு சிலரை ஆகிலும் மீட்டெடுங்க. காணாம போன வெள்ளிக்காசை தேடி பாருங்க. பிரியமானவர், இழந்தது கிடைக்கும் போது இருக்கிற சந்தோஷம், நரகாக்கிலிருந்து ஒருத்தனை பிடுங்கி எடுத்து பரலோகத்துல நாட்டும் போது இருக்கிற சந்தோஷம் வாழ்க்கையில வேற எதுலையுமே கிடைக்காது. சந்தோஷம் இல்லைன்னா, சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு பிரச்சனையே வராது, கஷ்டமே வராதுன்றலாம் இல்லைங்க. பிரியமானவர்களே, நேற்று இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது நான் தம்பி ராபிட்ட அன்றைக்கு சொன்னேன், ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஷாக் நியூஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. பிரியமானவர்களே, சுற்றிலும் சில நெருக்கங்கள், சில ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் நடைபெறாமல் போகிறது. இங்கே உள்ள சில காரியங்கள் நினைச்சது போல் நடக்கல. இந்த ஸ்பீக்கர் ரிப்பேர் பண்ணணும்னு தம்பி ட்ரை பண்ணாங்க, அது ரிப்பேர் ஆகலை. ஒரு நேம் போர்டு வந்து சேரணும், அந்த நேம் போர்டு வரலை. பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள செலவுக்குரிய காசு வந்து கேட்குறாங்க, நேரத்தில் எடுத்து கொடுக்க காசு இல்லை. இப்போ நாங்கள் எல்லாத்திலும் ஒவ்வொரு திருப்தி, அதாவது பொங்கி, சந்தோஷம் பொங்கி வழியுது, பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு 2000 ரூபா பிரச்சனைனா எனக்கு 20000 ரூபா பிரச்சனை.
பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொன்னேன், 200 விசுவாசி இருந்தா 200 பிரச்சனை, 2000 விசுவாசி இருந்தா 2000 பிரச்சனை. பிரச்சனைகள் இல்லாம இல்லை, ஆனா நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நம்ம ஒரு சிலருக்காகலும் பிரயோஜனமா இருக்கிறோமே. பிரியமான, என் மூலமாய் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற எவ்வளவு பேர் இருக்கிறார். ஆனாலும் ஒருவேளை பல பரிசுத்தவான்களை கம்பேர் பண்ணும் போது நத்திங். நல்லா பரிசுத்தவனுடைய சாட்சிகளை கேட்கறதுக்கு ஓடுவேன், பரிசுத்தவனுடைய புக்ஸ் இன்னைக்கும் வாசி. சில நாட்களுக்கு முன்பாக கார்ல வரும்போது அண்ணன் எமில் அவங்க சாட்சியை கேட்டுட்டு வர, ஊழியத்தை பற்றி கேட்டு வர, கண்கள்ல இருந்து தர தரையா கண்ணீர் வடிது. அந்த பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நம்ம எல்லாம் ஒரு மேட்ச் இல்லையே, கொஞ்சம் கூட இணை இல்லையே, எவ்வளவு ஊழியங்களை செய்திருக்கிறாங்க. ஆனா பாஸ்டர் டேவிட் பாலுடைய நினைவு ஆராதனைக்கு போயிருந்தேன், எவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்காரு, எவ்வளவு ட்ராக்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஐயோ, நம்ம ஒண்ணுமே செய்யலையே, நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வேதனையை தான் பிரியமா, நம்மால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, நம்ம மூலமா ஒரு சிலர் பரலோகத்துக்கு வர்றாங்கன்னா இதை விட உங்களுக்கு பெரிய சந்தோஷம். எத்தனை லேண்ட் வாங்கினாலும் சரி, எத்தனை பிளாட் வாங்கினாலும் சரி, கிடையவே கிடையாது. அது ஒரு டிசப்ஷன், அது ஒரு டிசப்ஷன். வீடு வேண்டாம்னு சொல்லலைங்க, ஆனா சந்தோஷம் அதுல இல்லைங்க, உண்மையா இல்லைங்க. எத்தனையோ பேர் சொல்ல உங்க மூலமா ரட்சிக்கப்பட்ட, உங்க மூலமா ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பிரியமானவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சொல்லிட்டே போலாம். சில கூட்டங்களுக்கு போகும்போது, சில மீட்டிங்ஸ் போகும்போது, நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, நீங்க தான் என்ன அபிஷேகத்தில் நடத்தினீங்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு பெரிய சபையை பொறுப்பேற்று நடத்துகிற ஒருவருடைய மனைவி போயிருக்கும்போது சொன்னாங்க, அங்கிள் நீங்க தான் அங்கிள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. அப்ப அங்கிருந்த மூத்த ஊழியர் வேடிக்கையக்க விளையாட்டா சொன்னேன், ஏமா நீ அவர் பின்னாலே போயிடாதம்மா அப்படின்னு. நம்மகிட்ட அபிஷேகம் பெற்றவங்க, நம்மகிட்ட ஞானஸ்தானம் பெற்றவங்க, இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பிரியமானவர், உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது பேங்க் பேலன்ஸ்ல இல்லைங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு நேரா நீங்க திருப்பி இருக்கீங்க, அது உங்களுக்கு பெரிய சந்தோஷம். இயேசு உயிரோடு இருக்கிற, நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறார். நம் மூலமாக அழிந்து போகிற ஆத்துமாக்கள், பிரியமானவர், ஒன்றாக, பத்தாக, நூறாக, ஆயிரமாக, லட்சங்களாக, ரட்சிப்புக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக, ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறாரே, இதை விட பெரிய சந்தோஷம் கிடையாதுங்க. அதனால்தான் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 15:3 இப்படியா வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 15:3. அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தி அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். பெரியமானவர்களே, இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, பாவத்தில் நீங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இதை நம்ம ஷேர் பண்ணும்போது உண்டாகிற சந்தோஷம் நிச்சயமா சொல்றேன். 1 கோடி ரூபாய் லாட்ரி அடிச்சா கூட வராதுங்க, லாட்ரி அடிச்சா பயம் வரும். ஐயோ, யார் என்னத்தை கேட்பாங்களோ, யார் பிடுங்கிட்டு போவாங்களோ, எந்த அக்கௌண்ட்ல போடுறதோ, என்ன செய்யறதோ, எப்படி நம்ம மறைக்கிறது, எப்படி நம்ம இதை ஸ்பெண்ட் பண்றதுன்னா மண்டே போட்டு உடச்சுக்கிட்டு இருப்போம். உண்மையான சந்தோஷம் நம்ம நிமித்தமாக புறஜாதியார், இயேசுவை அறியாதவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், நம்ம மார்க்கத்துல சேர்ந்தாங்க என்றல்ல, நரகாக்கினைக்கு தப்பினார்கள் என்பதனாலே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. 5வது நமக்கு இருக்க சந்தோஷம் என்ன தெரியுமா? 16:24 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம விசாரிக்கிறார், நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார், நம்ம தேவைகளை சந்திக்கிறார், அது ஒரு பெரிய சந்தோஷம்.
நம்முடைய ஜபங்களுக்கு அவர் நான் கேட்டேன் கர்த்தர் செய்த அதிசயத்தை காண பண்ணினார். எத்தனையோ அதிசயங்களை நான் சொல்ல முடியும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற அவர். நம்ம விசாரிக்கிறது, நம்ம நடத்துறது, அவரை நம்பி இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து 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 பார்த்தாலும் நமக்கு புரியாதுங்க. பிரியமானவர்களே, மனம் விட்டு பேசணும். நான் நம்பி இருக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் பட்சபாதம் இல்லாதவர். What he does for others, he will do for you. What he does in my life, he will do it in your life. என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்யறாரோ அது உங்க வாழ்க்கையில செய்வார். நன்மை குறைவுபடலை. ஆனால் இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் அப்படின்னு இருக்கும்போது ஃபாஸ்டிங் நாட்கள் உள்ள செலவுகள் இருந்தது. கையில் அழகா பணப்புழக்கம் இல்லாமல் இருந்தது, குறைவுபடலை. அப்போ தம்பி ராபிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்ன, ஃபாஸ்டிங் எங்கேயும் மீட்டிங் போல, எங்கேயும் போல, சபைக்கு வந்து போயிட்டு இருக்கிறேன், அந்த ரொட்டேஷன் அவ்வளோ ஃப்ரீயா இல்லை தம்பி அப்படின்னு சொன்ன. நான் சொன்ன ரொம்ப வேதனையா இருந்தேன். ஐயோ இப்படி சொல்லிட்டோமே, ஆண்டு ஒரு நன்மை குறையப்படாம நடத்துறாரு, ஆனாலும் இப்படி சொல்லிட்டோமே என்று கொஞ்சம் வேதனைப்பட்டேன். பிரியமானவர்கள், ஒரு குடும்பத்தார் போன் பண்ணி, பாஸ்டர் உங்களை பார்க்க வரணும்னு அவசரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி வரோம் சொன்னாங்க, வரட்டும் என்று அவங்களை வரவேற்றேன். பிரியமானவர்களே, வீடு தேடி வந்து நான் எங்கேயும் விசிட்டிங் போல, நான் எங்கேயும் மீட்டிங் போல, வீடு தேடி வந்து ஒரு பெரிய தொகையை காணிக்கையா கொடுத்துட்டு போனாங்க. அந்த தொகை அல்ல, என் தேவன் என்னை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு, அதை நினைக்கும் போது என்னால தாங்க முடியும். நான் எங்கேயும் போல தம்பி, இந்த மாதிரி 21 டேஸ் நான் வெளியே போல, அதனால ரொட்டேஷன் கொஞ்சம் டைட்டா இருக்கு. கர்த்தர் என்ன உணர்த்தின, உன் ஜபங்களுக்கு பதில் கொடு. ஒருவேளை தாமதமானாலும் அதுல ஒரு பர்பஸ் இருக்கும், ஆனா நன்மை செய்யாம விட மாட்டான். உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கேளுங்க. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா கொடுப்பார். 5 ரூபா தேவைன்னா 5 ரூபா கொடுப்பார். 50 ரூபா தேவைன்னா 50 ரூபா கொடுப்பார். 5 லட்சம் தேவைன்னா 5 லட்சம் கொடுப்பார். அவருக்கு 5 ரூபாயும் ஒண்ணுதான், 50 ரூபாயும் ஒண்ணுதான், 5 லட்சமும் ஒண்ணுதான். பிரியமான உங்களுக்கு கார் தேவைன்னா கார் தருவார், பைக் தேவைன்னா பைக் தருவார், ஏரோப்ளைன் தேவைன்னா ஏரோப்ளைன் கொடுப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கு. காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். நம்ம தேவையை சந்திக்காம போயிடுவாரா? பிரியமானவர், நம்ம பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, சில வீட்டுல செல்ல பிராணிகளை வளர்ப்பாங்க. மனமும் வந்து சொல்றேன், வீட்டுல நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க, இப்ப கிளி வளர்க்க கூடாது, மீன் வளர்ப்பாங்க, அலங்கார மீன்கள், ஆர்னமெண்டல் ஃபிஷ் வளர்ப்பாங்க. அந்த செல்ல பிராணிகளுக்கு ஆசையா பார்த்து பார்த்து உணவு கொடுப்பாங்க. ஊருக்கு போறதா இருந்தா உற்றார்கள்கிட்ட சொல்லி சாவியை கொடுத்து, டெய்லி இந்த நாய்க்கு சாப்பாடு வச்சிருங்க, அந்த மீனுக்கு சாப்பாடு போட்டுருங்க. ஐயா அம்மா, உன் வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு நீ விரும்புறிய. உனக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் உனக்கு நன்மை குறைபட விடுவாரா? உனக்கு நன்மை குறைபட விடுவாரா? உனக்கு நன்மை குறைபட விடுவாரா? பயப்படாதீங்க, ஜெபிங்க. அவர் வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், வாட் பீஸ் வி ஆஃபன் ஃபார் ஃபீட். But we don't carry everything to the Lord in prayer. We don't carry everything to the Lord in prayer. நல்ல சந்தோஷமா இருக்கு. நம்முடைய ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறபடி, ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறபடியால் சந்தோஷமா இருங்க. பிரியமானவர்களே, 6வதாக ரோமர் 14:17 வாசி. ரோமர் 16:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல,
அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. பணத்தினால் உண்டாகிற சந்தோஷமா சொத்து சுகம் இருக்கிறதுனால உண்டாகிற சந்தோஷமா நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க. ஒன்று தசலோனிக்கேயர் 1:6 வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றியவர்களாய் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு இழைத்தவன் இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இது, இதுவே ஆறுது. அருமையான நம்ம தம்பி யுவராஜ் சாட்சி சொன்னாங்க, ஒருவேளை சில வேளை காத்திருந்து அதை பெறும்போது அந்த ருசி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. பாக்குறவங்கலாம் சொல்றாங்க பரிசுத்தாவை பெற்றுக்கோங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கோங்க. ஏன்னா பரிசுத்தாவினால ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. அவர் தான் சொன்ன தேற்றரவாட என்னன்னைக்கு உங்களை விட்டு எடுபடாத தேற்றரவா. தண்ணீரை கடக்கும்போது அவர் நம்ம கூட இருக்கிறார், நெருப்பினூட நடக்கும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆற்றி தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், சகல சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார், நம்ம கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இயேசுவை பற்றி சொல்றார், இயேசுவின் சாயலாக நம்மை மாற்றுறார். அவ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா ஒன்று நம்ம இயேசு ஜீவிக்கிறார், அதனால கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். இரண்டாவதாக நம்முடைய பெயர் நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். அவர் நம்முடைய வார்த்தையை தந்து நம்மை ஆற்றி தேற்றுகிறார், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் குடியிலும் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்த ஒரு சிலரை ஆகிலும் அந்த அக்கினியிலிருந்து பிடுங்கி எடுத்து பாதாளத்தின் பிள்ளைகளை பரலோகத்தின் சுதந்திரவாதிகளா மாற்றோம். அதனால கர்த்தர்களை நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாய் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறபடியா, நம்மை விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடியா, நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனா இருக்கிறபடியால், நன்மை குறைவிடாதபடிக்கு பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறபடியா நமக்கு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. நன்மை குறைபட விட மாட்டேன், நன்மை குறைபட விட மாட்டேன். பரிசுத்தாவியை தந்திருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, நேரம் கருதின் ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க பிரியமான ரோமர் 15:13, ரோமர் 15:13. பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. விசுவாசத்தினால் உண்டாகிற சமாதானம் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கு. இது விசுவாசத்தினால் உண்டாகும் பெரிய சந்தோஷம். ரோம 8:28 அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நான் உண்மையா கர்த்தர்ல அன்பு கூறுறேன், கர்த்தர் உண்மையா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கரம் உயர்த்தி கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நல்லா ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். பிரேஸ்ல கர்த்தரில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு இயேசுவி நாமத்துல சொல்றேன், உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தாங்க நடந்துகிட்டு. அத்திமரம் துளிர் விட்டாலும் நன்மைக்கு எதுவா நடக்குது, அத்திமரம் துளிர் விடாம போனாலும் நன்மைக்கு எதுவா நடக்குது, ஆட்டு மந்தையில முதல் இருந்தாலும் நன்மைக்கு எதுவா நடக்குது, ஆட்டு மந்தையில முதலிட்டு போனாலும் நன்மைக்கு எதுவா நடக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை எந்த சூழ்நிலை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கு உங்களை எந்த சூழ்நிலை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கோ, இன்றைக்கு நான் இயேசுவி நாமத்துல சொல்றேன், அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர்ல அன்பு கூற வரைக்கு ஒன்றாயிலும் உங்களுக்கு தீமைக்கு ஏதுவாக ஒன்றாயிலும் உங்களுக்கு தீமைக்கு ஏதுவாக நடக்க எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்க நீ பயப்படாது. பிரியமானவர் சந்தோஷமா
தனித்தனியாய் குடும்பமாய் எப்போதும் சந்தோஷமா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள், 1 பேதுரு 1:8-9 வாசிப்போம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலன்னா நம்ம ஆத்ம ரட்சிக்கப்படும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பிரியமானவர்களே, நேற்று உண்மையாய் உங்களுக்காக நான் வாஞ்சித்தான் பாரப்பட்டேன். நானும் நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு தந்த சரீரபிரகமான பிள்ளைகளும் உறவினர்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பங்களும் சந்தோஷமா இருக்கும். பவுலர் பிலிப்பிய நிருபத்தி கடும்போது சொல்லுவார், கடைசியாக சகோதரர் சந்தோஷமா இருக்க, சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு மாலையில இங்க வருவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது நான் யோசிக்கவே இல்லை, ஆவியானவ 126 சங்கீதத்துக்கு நேராக என்னுடைய ஆவி அப்படியே கொண்டு போனார். வேத புத்தகம் இருக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து 126 சங்கீதத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லு, சியோனின் சிறையிருப்பை, நீ எல்லாம் சியோன் கர்த்தருடைய பிள்ளை. சில வேளைகள்ல சியோன் கூட உடைஞ்சு போன பானையை போல பாய், சியோனில் துயரப்படுகிறவர் என்றெல்லாம் வேதத்துல வாசிக்க. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போறோம். பிரியமானவர்கள், ஒருவேளை இந்த வருஷத்துல சபையிலையும் வெளியுமாக 100 பிரசங்கங்களை ஒருவேளை நான் பண்ணியிருக்கணும். இன்றைக்கு நம்முடைய சபையில கடைசியா இப்ப பேசுறேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தமா கொடுக்கிறார், நான் அல்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுறேன். உங்களுடைய சிறை இருப்பை கர்த்தர் திருப்புவார், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம். உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை, உங்க மேல இருக்கிற நிந்தை, உங்க மேல இருக்கிற ஒரு அவச்சொல், உங்களுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கு, ஒன்னும் பேச முடியல. கர்த்தர் அதை திருப்பும் போது இது நனவா கனவா, இப்படி என் வாழ்க்கையில நடக்குமா, இனி எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நினைச்சேன், டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நினைச்சாங்க சொன்னாங்க, எனக்கு குழந்தை உண்டாயிருக்கிறனே, என்ன கனவா இது, கனவா நனவா, ஐயோ இனி இந்த கடன் பிரச்சனை முடிய முடியாது, சாகிறது தவிர வேற வழி இல்லைன்னு நினைச்சேன், எப்படிங்க எனக்கு இந்த விடுதலை கிடைச்சது, இது உண்மை ஒரு அசக்கர, இது கனவா நனவா, இப்படி நடக்குமா, இப்படி எனக்கு ஒரு மாற்றம் வருமா, நான் இனி ஒண்ணுக்குமே உதவ மாட்டேன்னு நினைச்சேன், இப்படி மாறி இருக்குதே, என் உடம்பெல்லாம் ஒரே வியாதி பலவீனம், எலும்பெல்லாம் வலிக்குது, முறுக்கி போட்ட மாதிரி இருக்குது, கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்க முடியல, வேலை செய்ய முடியல, என் வாழ்க்கை அவ்வளவுதானா நினைச்சேன், எனக்கு அவ்வளவு ஒரு பலன் இருக்கு, உண்மை நானா செய்யறேன். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தருடைய சிறை இருப்பை திருப்பும் போது சொப்பனம் கண்டது போல இருக்கு ஐயா, உன்னாலேயே நம்ப முடியாது. இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் சியோனின் சிறை இருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோ, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு
ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார். இன்னைக்கு தம்பி ஜான் சாட்சி சொன்னார், என்ன காசு கிடைக்கு அல்லேலூயா கூட்டத்துக்கு போறியா அப்படின்னு சொன்னவங்க இந்த உபவாச நாட்கள் முடியறதுக்குள்ள, அப்பா உன் தேவன் பெரிய காரியத்தை செய்யறாரப்பா, நீ நம்பி இருக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்தா. என்ன பெரிய காரியம்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். என்ன யோசித்து 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 பாரு, உன்னால ஆராய்ந்து முடியவே முடியாது. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று புற ஜாதிகள் சொல்லுவார்கள். என்ன பெரிய காரியமா? கர்த்தர் சொல்ற உனக்கு எட்டாத பெரிய காரியம், உனக்கு எட்டாத பெரிய காரியமா? ஐயா தம்பி நீ ஏணி வச்சு எட்டினாலும் அது உனக்கு எட்டாது, நீ குதிச்சாலும் அது உனக்கு எட்டாது, நீ என்ன தடுமாறினாலும் எட்டாது. உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை உன் தேவன் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். புறஜாதிகள்லாம் சொல்றாங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். மூன்றாம் வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். நீங்க வீட்டில் போய் இஸ்ரேலுடைய மேப் எடுத்து பாருங்க, இஸ்ரேலுக்கு தெற்க பெரிய பாலைவனம் இருக்கும். இந்த தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறதுனா என்ன என்று தெரியாது. பிரியமானவர்கள், பாலைவனத்துல பெரிய வெள்ளம் வரப்போகுது. கர்த்த தெற்க பாலைவனத்துக்கு நெகேவ் என்று பாலைவனம். வறண்ட வாழ்க்கையில கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவார், வனாந்தரத்தை கர்த்தர் வயல்வெளி ஆக்குவார், வறண்ட நிலத்துல ஆறுகளை கட்டளையிடுவார். பாக்குறோம் வனாந்தரத்துல எல்லாம் தண்ணி நீர் தடாகமாக இருக்குது, எப்படிங்க முடியும்? வேறுங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் சொல்லல, மன்னித்து கொள்ளுங்க. நான் பிறப்படுவதற்கு முன்பாக ஒரு 4 மணி இருக்கும், 126 சங்கீதத்தை சபையில சொல்லி முடிக்க வேண்டும் என்று தோன்றினது. ஒருவேளை நான் இது ஆயத்தப்படுத்தின வாட்ச் நைட் சர்வீஸ்க்காக வச்சிருப்பேன். நான் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல இருக்கும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறிவீர். வெறும் ஊழியத்துல மாத்திரமல்ல, நீங்க கண்ணீரோடு கூட கர்த்தருக்கு முன்பாகப்பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க பிள்ளைக்காக கண்ணீர் விட்டீங்க, உங்க பேர பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டீங்க. சிஸ்டர், அம்மா, பிரதர், இயேசுவின் நாமத்துல நான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் கண்ணீருக்கு வர நாட்கள்ல பலனை நீ காண்பாய். இரவெல்லாம் நீ வடித்த கண்ணீர், ஹல்லேலூயா, கண்ணீரோடு உன் மகன்கிட்ட பேசின, கண்ணீரோடு விதை விதைத்தாய், நீ கம்பீரத்தோடு அறுக்க போகிறாய். உன் கண்ணீர் எல்லாம் அவருடைய கணக்கில் அல்லவோ அவர் வைத்திருக்கிறார். வெறும் ஊழியத்துல மாத்திரமல்ல, நீ கர்த்தருக்கு முன்பாக விட்ட கண்ணீர் அவருடைய பலிபீடத்தை நினைத்திருக்கிறது. நீ கர்த்தருக்கு முன்பாக விட்ட கண்ணீர் அவருடைய பலிபீடத்தை நினைத்திருக்கிறது. கண்ணீரோடு விதை விதைத்தாய், கண்ணீரோடு உன் மகன்கிட்ட பேசின, கண்ணீரோடு உன் மகாட்ட பேசின, கண்ணீரோடு நீ மற்றவங்கிட்ட பேசின. வர்ற நாட்கள்ல அந்த பலனை கம்பீரத்தோடு நீ அறுக்க போற. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்திர சோத்திரிங்க பார்க்கலாம். நீ கண்ணீரோடு விதை விதைத்தாய், ஏனோ தானோன்னு செய்யல, வாரத்தோடு கண்ணீரோடு விதை விதைத்தாய், கம்பீரத்தோடு நீ அறுக்க போற. 6 பாக்குறோம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். என்னென்ன காரியங்களுக்காக இந்த ஆண்டு நீ கண்ணீரோடு பிரயாசப்பட்டாய், வேதனையோடு பிரயாசப்பட்டாய், சுமந்து போகாதீங்க. வர நாட்கள்ல கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஸ்டடீஸை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் போது திரும்ப சொல்றேன், சொப்பனம் கண்டது போல இருக்கும். இது கனவா நனவா என்றே புரியாது. சந்தோஷமா சந்தோஷமா பிரியமானவர்கள், சந்தோஷத்தோடு புதிய ஆண்டுக்குள்ள போறோம். இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள், டிசம்பர் 31 ஜனவரி 1 பெரிய வித்தியாசம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஐயா அம்மா, அந்த வித்தியாசம் வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல தான் இருக்கு. வருஷத்தை நன்மையினால முடிச்சு விட்டுவா, பாதையை மெய்யாய் பொழிய பண்ணுவா. அது மாத்திரம் சொல்ல மாட்டேங்கிறேன். 65 சங்கீதம் வாசித்து பாருங்க. அந்த பூமி எல்லாம் வறண்டு போய் வெடிப்பு வெடிப்பா இருக்குது, வறண்டு போய் வெடிப்பு வெடிப்பா இருக்குது. கர்த்தர் பரலோகத்தின் மழையினால அந்த பூமியை நனைய பண்றார், நல்ல விளைச்சல கொடுக்கிறார். கோதுமை அப்படியே மணிமணியா விளைஞ்சிருக்கு, 3 போகம் 4 போகம் விளைஞ்சிருக்கு. ஒவ்வொரு கோதுமை 30, 60, 100 பலன் தந்திருக்கு. அந்த வனாந்தரத்துல அந்த காய்ந்து போன பூமியில வேதனையோடு விதை விதைத்தார். கர்த்தர் பயிரை ஆசீர்வதித்தார், அறுத்தெடுத்து எல்லாம் மணிமணியா இருக்கு. கொளுத்த கோதுமை கதிர்களை அறுத்தெடுத்து ஒரு பெரிய வண்டியில ஏத்துறாங்க, மேல 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 வைக்கிறாங்க. நல்ல உயரமா அந்த அரிக்கட்டுகளை வச்சிட்டாங்க. இப்போ அந்த யூதயா தேசத்தின் பாதை வழியா அந்த வண்டி ஜில்லு 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 ஜில்லுன்னு வருதுங்க. கதிரெல்லாம் மணிமணியா இருக்குது, கொளுத்த மணி. வேகமா அந்த மாடுகள் வண்டியை ஓட்டிட்டு வருது. பிரியமானவர், அதை கொண்டு போய் அங்க அந்த களத்துல போட்டு மாட்டை வச்சு போரடிக்க வேண்டியதில்லை. எல்லாம் கொளுத்த மணியா இருந்ததுனால அந்த வண்டி ஓடுற வேகத்திலேயே அந்த மணிகள்லாம் அப்படியே விழுது. சங்கீதக்காரன் பின்னால இருந்து பாக்குறான், ஐயா வருஷத்தை நன்மையினாலே முடிச்சு விட்டுகிறீர், பாதையெல்லாம் அப்படியே நெய் பொழியுது ஐயா. கொளுத்த கோதுமை, பெரிய கொழுமையான கோதுமை அப்படியே மேல இருந்து புடுபுடு புடுபுடுன்னு கீழே கொட்டுது. சொல்றான் சங்கீதக்காரன், என் பாதையெல்லாம் நெய் பொழியுது ஐயா, என் பாதையெல்லாம் நெய் பொழியுது ஐயா என்று சொல்றான். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரார். உங்க துக்க நாட்களை கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார், உங்கள் சிறு இருப்பை திருப்பார். நல்லா சந்தோஷமா இருங்க, கர்த்தர்களை சந்தோஷமா இருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. ராஜா நம்ம கூட இருக்காரு, நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம கொண்டு சிலருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு, நம்மையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா வைத்திருக்கிற நம்ம ஜபங்களுக்கு பதில் தருகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கும். அவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மையே இல்லாம அவர் தீமை செய்ய மாட்டாருங்க. சந்தோஷமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கடைசியாக நீங்க சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ளாக மற்றவங்களை சந்தோஷமா வை. மற்றவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை சந்தோஷமா வைக்கணும், உங்களை சந்தோஷமா வைக்கணும். என் மனைவி என்ன சந்தோஷப்படுத்தணும், என் பிள்ளைகள் என்ன சந்தோஷப்படுத்தணும், எல்லாரும் என்ன சந்தோஷமா வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் மற்றவங்களை சந்தோஷமா வைப்பேன். என்னால என் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும், என் குடும்பம், என் சபை, எங்க பாஸ்டர், என் தேசம், என் மக்கள், என் உறவுகள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யப்போறேன். நான் சந்தோஷமா இருக்கிறது மாத்திரமல்ல, நான் மற்றவங்களை சந்தோஷமா வைக்க போறேன். ஜெபிப்போமா. எல்லாரும் இருக்கிடத்துல எழும்பி நிற்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் இங்க எல்லாம் இருக்கலாம், உங்க மகன், உங்க மகா, உங்க அண்ணன் தம்பி, உங்க பெற்றோர், உங்க பிள்ளைகள்,
நம்ம சபையில் உள்ள சில விசுவாசிகள் கூட அங்கே இல்லாமல் இருக்கிறோம். இந்த வேளையில் நம்ம எல்லாரையும் ஒரு நிமிடம் நினைவு கூறும் நினைவு கூர்ந்து கர்த்தத்தை கேட்பாண்டவரே, நீர் எனக்கு தர்ற சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம். நான் மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். என் வாழ்க்கை யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைங்க ஜெபிங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய போகிறேன். என்ன எல்லாரும் சந்தோஷமாக்கணும் சந்தோஷமாக்கணும்னு நான் நினைச்சதெல்லாம் வீண். நானும் சந்தோஷமாக இல்லை, மற்றவங்களும் சந்தோஷமாக இல்லை. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன், மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் பாத்திரமாக இருக்க போகிறேன். பிரியமானவர்கள், இன்றைக்கு பரணப்பாவை குறித்தவன் ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்டது போல எங்கள் வீட்டில் நான் ஒரு சந்தோஷத்தின் மகனாக ஒரு சந்தோஷத்தின் மகளாக இருக்க போகிறேன். என்னால் சமுதாயத்துக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் தர்ற சந்தோஷம், என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சந்தோஷம், அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி கத்தடத்தில் ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியனுடைய அன்பின் அந்நியன் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் மென்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபியாக இருக்க கடவை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவை. எல்லாரும் சேர்ந்து ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஆமேன், ஆமேன்.